வணக்கம் மாணவர்களே. நேற்றைய வகுப்பில் என்ன நடத்தோம் அப்படின்னா, என் நினைவில் எங்கே வந்தார்கள் அப்படிங்கிற நம்ம அந்த பாடத்தை பற்றி நடத்தி முடிச்சிடும். அந்த பாடத்தினுடைய எக்ஸசைஸ் தான் இப்போ இன்னைக்கு இந்த வகுப்பில் நடத்துகிறேன். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஒன் வந்து பொருள் தருக. தாவி அப்படின்னா என்ன வரும்? குதித்து. கூவி பாடி அப்படின்னா கத்தி பாடி அழைத்தல். மெல்ல அப்படின்னா மெதுவாக. அடுத்த ரெண்டாவது எக்ஸசைஸ் எதிர்ச்சொல் தருக. சுருங்கி அப்படின்னா விரிந்து. வெள்ளை கருப்பு. மெல்ல வேகமாக. நனைந்தன காய்ந்தன. ஓகேங்களா? அடுத்தது தேர்ட் ஒன் நிரப்புக. பாருங்க, கூவி பாடி கூவி பாடி டேஸ் வந்தது. எது கூவி பாடி, எது கூவி பாடி வந்தது? குயில். அடுத்தது பதுங்கி பாய்ந்து பதுங்கி பாய்ந்து டேஸ் வந்தது. புலி. தத்தி தாவி தத்தி தாவி டேஸ் வந்தது. தவளை. சுருங்கி விரிந்து சுருங்கி விரிந்து டேஸ் வந்தது. புழு. அடுத்தது நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் வினாவிடை. பாருங்கள், எது மெல்ல நகர்ந்தது? கொஸ்டின்லேயே ஆன்சர் வர மாதிரி தான் ஒரு ஒரே ஒரு ஆடம்னு நீ ஆட் பண்ணணும். எதுங்கிறது தான் ஆமை. ஆமை மெல்ல நகர்ந்து வந்தது. அடுத்த செகண்ட், எது அசைந்து ஆடி வந்தது? அந்த எதுங்கிற இடத்துல தான் நம்ம ஆன்சர் எழுத போகிறோம். யானை. யானை அசைந்து ஆடி வந்தது. அடுத்தது பதுங்கி பாய்ந்து வந்தது எது? புலி பதுங்கி பாய்ந்து வந்தது. குதித்து குதித்து ஓடி வந்தது எது? குதித்து குதித்து குதிரை ஓடி வந்ததுன்னு எழுதலாம். அப்படி இல்லை அப்படின்னா குதிரை குதித்து குதித்து ஓடி வந்தது. ஓகே மாணவர்களே, மொத்தம் நான்கு க்வெஸ்சன் தான் இருக்குது. அப்போ இந்த லெசனில் நாளே நாலு எக்ஸசைஸ் தான் மேம் நடத்தியிருக்கேன். ஃபஸ்ட் ஒன் பொருள் தருக, செகண்ட் ஒன் எது சொல்லுக, தேர்ட் ஒன் நிரப்புக, ஃபோர்த் ஒன் வினா விடை. இந்த நான்கு டாப்பிக்கையுமே நீங்கள் மேம் நடத்துனதை வச்சு என்ன பண்ணுறீங்க, சிடபிள்யூ நோட்டில் காப்பி பண்ணிடுங்க. அப்புறம் ஹோம்ஒர்க்கு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஹோம்ஒர்க் வந்து நாலு வினா விடையை மட்டும் படிச்சுட்டு ஒன் டைம் எனக்கு ஹோம்ஒர்க் எழுதி நீங்கள் சென்ட் பண்ணால் போதும். ஓகே மாணவர்களே, இன்றைய வகுப்பு இதோட முடிஞ்சிச்சு. மீண்டும் சந்திப்போம். நன்றி மாணவர்களே.